என்ன வரும் இது ஈஸ்ட் இப்ப நம்ம இருக்கிறது இப்படி போனீங்கன்னா மேபி மெட்ராஸ் வரலாம். இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக. திருகோணமலை வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நேராக ரூம் போகிறோம். சிலோனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஊர் மாதிரி தெரியுது. ஐ மீன் கொழும்புக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்கு. சமகன் எங்கள் வீட்டின்பா, அதுக்காகலண்ணா. திருகோணமலை என்ட்ரானே நான் பார்த்த முதல் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க இந்த போர்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிவபுரி அடைவீதி. இது வரைக்கும் அந்த பக்கம் டவுன் சவுத் ஸ்ரீலங்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி தான் மேலே, எந்த போர்டில் எந்த பேரில் எங்கே இருந்தாலும் சிங்கள மொழி மேலே, கீழே தமிழ் இருந்து இங்கே அதாவது சும்மா ஒரு பேச்சு கூட எங்கேயுமே தமிழோட மொழி வந்து ஃபஸ்ட்டு இடத்துல நான் பார்த்தேன். இங்கே வந்து அது அப்படியே வந்து மாறி இருக்கு. ஸ்டில் சிங்கள மொழியே நிறைய இடத்துல மேலே போட்டிருந்தாலும் தமிழ் மொழி அங்கங்கே வந்து லைக் மேலே போட்டிருக்காங்க. கடற்காட்சி விதி ஆக்சுவலாக சென்னையை வந்து ரொம்ப காலமாக வந்து நாங்கள் சிங்கப்பூர் மாதிரி மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் பல நூற்றாண்டு காலமாக சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் சிங்கப்பூர் மாதிரிலாம் மாற்ற வேண்டாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்க நம்ம திருகோணமலையில் இருக்க கிளீனினஸ் சென்னைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுவே பெரிய பிரமாதங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஊர் தமிழக மக்களே பார்த்து கற்றுக்குங்க. திருகோணமலை இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக பீச் இது, ஆக்சுவலாக பீச் பஸ் ஸ்டாப்பு. எந்த பஸ்ஸையும் காணும் இங்கே. ஊரே ரொம்ப காலியாக இருக்குங்க. சரஸ்வதி லட்சுமியெலாம் போட்டு படம் வச்சுருக்கீங்கன்னா கோயில் இருக்கு. நேராக போன கடற்கரை சந்து வந்து போயிட்டு இருக்கோம். எங்கே தான் இருக்குன்னு தெரியல. அது பழையடி பிள்ளையா ரொம்ப கார் போகும். நடந்து போயிடலாமா? சந்து பொந்துலாம் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எண்டு கடலே. இதுதான் நம்ம ஹோட்டலு. கார் எப்படியோ வந்துருச்சு, பரவாயில்ல. இது வரைக்கும் ஹார்ன் எடுத்து வண்டியெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு லொக்கேஷனே இருக்க முடியாது அங்கிறதுக்கு. ஆ, செம்ம லொக்கேஷனு. உள்ள ரூம் வந்து போய் உள்ளே போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்லியிருக்காங்க. ரூமை போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஒரு கிச்சன் இருக்கு போல இங்க, ஃபுல்லா வுட்டன் ஃபினிஷிங்க. வாழ்க்கையில் இருந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கினதே இல்லை. அதாவது சுனாமி வந்தால் முதல் நம்மளை தான் அட்டாக் பண்ணும், அது வேறு விஷயம். ஐயோ, ரெண்டு ரூம் இருக்கு போல. இந்த ரூம் ரெண்டாவது ரூம் சொன்னாங்க. சூப்பர். ஏறி அப்படியே படுத்து காத்தோட்டமாக தூங்க வேண்டியதான் நைட்டு. கொசு இல்லாமல் இருந்தால் ஓகே. உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறந்துருக்கா? திறந்து தான் இருக்கு. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க அந்த ரூமு. ஏசி, ட்ரிப்பிள் பெட்டு, ஃப்ரிட்ஜு. இங்கே ஃப்ரிட்ஜு காலியாக தான் இருக்குது. வேணும்னா எதனா வாங்கி வச்சுக்கலாம். வாவ், க்ளீனாக இருக்குது வாஷ்ரூம். ஷீஷோர் ஓரத்தில் இவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ரூமு. இட்ஸ் என்ஜாய் டுடே. பக்கத்தில் மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போட்லேருந்து கரைக்கு வந்துருக்காங்க. போய் வந்தாச்சு. என்ன இந்தியாவுக்கு இன்னும் ஒரு 4 நாள். நாம் தங்கியிருந்த ரூம் அதுதான், அந்த ஹோட்டல். அது அப்படியே பீச்சு. ரூமை விட்டு வெளில வந்தால் பீச்சு. இப்படி போனீங்கன்னா என்ன வரும் இது ஈஸ்ட் இப்போ நம்ம இருக்கிறது. இப்படி போனீங்கன்னா லெஃப்டில் போனீங்கன்னா மேபி மெட்ராஸ் வரலாம். நேராக போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர் மலேசியா போகலாம். அந்த பக்கம் இருக்கிற மலை வந்து மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்க போல். ஸோ அது வந்து அலௌடு இல்லை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம், வாங்கி போகலாம். அதுக்கு மேலே அலௌடு இல்லை. Thank you.
ஆட்டுவாள். ஆட்டணும்னு ஆசை இருந்தால் நேராக போய் ஆட்டலாம். திருகோணமலை நம்ம இருக்கிற ரூம் பக்கத்தில் ஒரு துர்கையம்மன் கோவிலும் விநாயகர் கோவிலும் இருக்குது. அதோடய என்ட்ரன்ஸ் தான் அது. கோவில் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக. கோரக்கர் மகரிஷி சிலை முதல் கொண்டு வச்சுருக்காங்க. கோரக்கர் பேரெல்லாம் வெளில நீங்கள் அவ்வளோவா கேள்விப்பட முடியாது இல்லையா. ஸோ அவர்களெல்லாம் அவருடைய சிலையெல்லாம் இருக்குது ஃபுல்லாக. வழக்கமாக நீங்கள் வெளிநாட்டில் கட்டுற இந்து கோயில்கள் இல்லை தமிழ் கோயில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டோட கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கும் அரசு. ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமும் ஒரு டீவியேஷனும் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து நோட் பண்ணுங்கள். திருகோணமலை மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வாசலில் நிற்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குதுங்க, நம்ம தமிழ் கடை, அரஃபா ஹோட்டல்னு போட்டிருக்காங்க. உள்ளே போனோன்னா எல்லாமே கிடைக்குது. ஆனால் அகை நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணல. முட்டை அப்பம், சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன் எல்லாமே இருக்குது. ப்ரான் கேட்டிருக்கோம் பார்சலுக்கு, எப்படி இருக்கும்னு தெரியல. சிக்கன் சமோசா ஒன்று நல்லாயிருக்கு, நம்ம ட்ரை பண்ணது மட்டும்தான். இது உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இங்கே பீஃபு, மட்டன், சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் ரேட்டில் 250-200 வருது. ரொட்டி, சிக்கன் சமோசா, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. மெயினாக இந்த கொத்து வந்து நல்லா போகுது, நம்ம கொத்து மட்டும் ட்ரை பண்ணல. நல்லா போய் கிச்சனை பார்க்கலாம். கொத்து வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கொத்து கொள்ளடா இருக்கு இல்லையா, அதே தான். ஆ கண்டிப்பாக. உங்க பேரு? சிக்கன் கொத்து கொத்து போல லைக் சிக்கன் கொத்து போட்டு பாத்திரம் பண்ணிருக்காங்க. சிக்கன் சமோசா நைட்டு ஆக்சுவலாக ரூம்ல ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணாம இருந்தா இங்கே சாப்பிட்டு கொத்து பசா எல்லா இடத்துல ஃபேமஸா இருக்கு. போட்டு சும்மா டம நடிக்கிறாங்க. சிக்கன் சமோசா அருமையா இருக்கு. நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. ஃபிஷ்ஷு, மட்டன், கோட்டு, பிரான் எது வேணாலும் இருக்கு. நீங்கள் நம்ம பீஃப் சாப்பிட போகல. வந்துருச்சு, டீ வந்துருச்சு, காஃபி வந்துருச்சு. மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் வித் டிஸ்கவர் வித்யா. ஸோ நாளைக்கு நாம் திருகோணேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலை, தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தை நாளைக்கு போய் வழிபட போகிறோம், பார்க்க போகிறோம். ஆன்மீக நண்பர்கள்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எபிசோடை பாருங்கள், மீன் அடுத்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸ்டே டியூன்ட். நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸோடைய மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.